உலக புகழ்பெற்ற ஃபிசிக்ஸ் சயின்டிஸ்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஃபேமஸான ரிலேட்டிவிட்டி தியரியை சொன்னவர். சராசரி மனிதர்களை விட மிக நுட்பமான அறிவு கொண்டவர். அவர் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி 1955 தனது 76வது வயதில் யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிக்கல் சென்டர் பிரின்ஸ்டன் நியூ ஜெர்சியில் இறந்துட்டார். அவர் இறந்த பின்னாடி அவருடைய மூளையை என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அவர் இறந்த பின்னாடி அவரை தகனம் செஞ்சு அவருடைய சாம்பலை வந்து யாருக்கும் தெரியாத அவர் விருப்பப்பட்ட ஒரு இடத்துல வந்து தூவினாங்க. அவரது உடலை வந்து பிரேத பரிசோதனை செய்தவர் வந்து டாக்டர் ஹார்வி. டாக்டர் ஹார்வி ஐன்ஸ்டைனுடைய மூளையை 240 துண்டுகளாக வெட்டி வச்சார். அதில் பெரும்பான்மையான துண்டுகளை வந்து அவரே அவரது சொந்த பாதுகாப்பில் சுமார் 40 ஆண்டு காலம் வச்சுக்கிட்டார். பிபிசி சொல்லக்கூடிய தகவல்படி 170 துண்டுகள் வந்து மீண்டும் யூனிவர்சிட்டி மெடிக்கல் சென்டருக்கு வந்துருச்சு. இப்போ வரைக்கும் அந்த துண்டுகள் வந்து மிகுந்த பாதுகாப்போடு இருக்குது. முடியளவு மட்டுமே திக்னஸ் இருக்கக்கூடிய 46 மூளை துண்டுகள் மட்டர் மியூசியத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. இப்போ போனாலும் அந்த மூளை துண்டுகளை வந்து பார்க்கலாம். ஒரு துண்டை மட்டும் மைக்ரோஸ்கோப்பில் பெருசாக்கி பார்க்குற மாதிரி வச்சுருக்குறாங்க. மீதம் இருக்கக்கூடிய பல மூளை துண்டுகள் என்ன ஆனது, எங்கே போனது, இது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஒரு மிகச்சிறந்த விஞ்ஞானியினுடைய மூளை துண்டுகள் வந்து எப்படி காணாமல் போகும்? சாதாரண மனுஷங்களுக்கும் ஒரு மேதையினுடைய மூளைக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு அவரை பிரேத பரிசோதனை செஞ்ச டாக்டர் ஹார்வே உணர்ந்தார். ஐன்ஸ்டைனுடைய குடும்பத்தாருக்கு தெரியாமலே ஹார்வே வந்து ஐன்ஸ்டைனுடைய மூளையை அவர் உடம்புலேருந்து நீக்கின பின்னாடி அதை 200 மிக மெல்லிய சிலைஸாக வெட்டினார். இந்த சிலைஸ் வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்ப்போம் இல்லையா, ஸ்லைடு, அதில் வச்சு தான் பார்க்க முடியும். இதனுடைய தடிமன் வந்து நம்ம மனித முடி இருக்கு இல்லையா, மனித முடியினுடைய திக்னஸில் பாதி தான் இருக்கும். இது மாதிரி ஒரு 12 செட்டு சிலைஸை வந்து அவர் வந்து உருவாக்குனார். இது எல்லாமே ஐன்ஸ்டைன் குடும்பத்தாருக்கு வந்து தெரியாது. இதை ஸ்லைடில் வச்சு அமெரிக்கா மற்றும் கனடாவை சேர்ந்த பல நாட்டு விஞ்ஞானிகளுக்கு ஆராய்ச்சிக்காக டாக்டர் ஹார்வே வந்து கொடுத்தார். எப்படியாவது ஐன்ஸ்டைனுடைய மூளையினுடைய ரகசியத்தை கண்டுபிடிக்க விரும்பிய ஹார்வே பல விஞ்ஞானிகளுக்கு நாட்டினுடைய பல பகுதியில் அவரே காரில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தார். ஐன்ஸ்டைன் மூளையினுடைய பெரும்பகுதியை அவர் வந்து பத்திரப்படுத்தி வச்சிருந்தார். இருந்தாலும் ஐன்ஸ்டைனுடைய மூளை எடுக்கப்பட்டு 43 ஆண்டுகள் கழித்து ஜார்களில் பாதுகாத்து வச்சுருந்த அந்த மூளையை அவர் வந்து யூனிவர்சிட்டி மெடிக்கல் சென்டருக்கு திரும்ப கொடுத்துட்டார். இப்போது விஞ்ஞானிகள் அதை பார்வையிட மட்டுமே முடியும். சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்வே செஞ்சாரே, ஏதாவது கண்டுபிடிச்சாங்களா? பிரெயினோட ஃப்ரான்டல் லோப் பகுதியில் நிறையா குரூவ்ஸ், அதாவது பள்ளங்கள் இருந்தது. இதனால் அவருக்கு ஒர்க்கிங் மெமரியும் பிளானிங் திறமையும் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. மூளையினுடைய சில இடங்களில் நியூரான்ஸ் ரொம்ப அதிகமான கான்சன்ட்ரேஷனோடு இருந்தது. இதனால தான் அவர் வந்து பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வந்து
ப்ராசஸ் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அந்த ஜீனியஸினுடைய மூளையினுடைய பல பகுதிகள் வந்து இப்போது வரை கண்டுபிடிக்கப்படலை. அந்த வாங்கிய சயின்டிஸ்ட் வந்து அது திருப்பி தரலை. எந்தெந்த சயின்டிஸ்டோட வீட்டில் அது இருக்குது அல்லது ஆராய்ச்சி கூடத்தில் இருக்குது அப்படிங்கிற தகவலும் இல்லை. ஒரு மிகப்பெரிய ஜீனியஸோட மூளை எங்கே இருக்குன்னு தெரியாமையே மிஸ் ஆகி போனது ஒரு வருத்தமான விஷயம். தேங்க்யூ.